Good morning student. Commerce la nam 25 chapter la entrepreneurship paathukkuma. And the entrepreneurship la ai pudusa business start pandranga endha steps la varanum. Steps la promoting entrepreneur entry appa endha moraiya la business steps la varanum appingiradha indha chapter la paathina selection of the product enna porul namba production செய்யறோம் அந்த செலக்சன் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய பொருள் வந்து என்ன எந்த வகையான பொருள் அப்படின்னு வந்து ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய பொருளோட தன்மையை முதல்ல அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். ஏன்னா பொருளோட தன்மையை பொறுத்து அப்போ அந்த பொருட்கள் வந்து பப்ளிக் வந்து இம்பார்ட்டண்டான பொருளா ஆடம்பர பொருளா அத்தியாவசிய பொருளா அப்படிங்கிறது அந்த ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய பொருளை வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் செய்யணும். ரெண்டாவது செலக்ஷன் ஆஃப் தி ஓனர்ஷிப். அப்படி நாம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி அந்த ஃபேமிலியா இருந்து ஜாயிண்ட் பிஸ்னஸ் செய்யணுமா அல்லது சோல் ட்ரேடரா பார்ட்னர்ஷிப்பா எப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து செலக்ஷன் செய்யணும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ட் வந்து செலக்ட் செய்யணும். செகண்ட் வந்து ஓனர்ஷிப் வந்து செலக்ட் செய்யணும். அந்த ஓனர்ஷிப் எப்படிங்கிறது நெக்ஸ்ட் செலக்ஷன் ஆஃப் தி சைட். அப்போ அந்த ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய நாம் பிஸ்னஸ் செய்யக்கூடிய பிளேஸ் வந்து எந்த பிளேஸ் எந்த இடம் அப்படிங்கிறத செலக்ட் செய்யணும். ஏன்னா நம்ம ரா மெட்டீரியல் கிடைக்கக்கூடியது ஒரு ஸ்டேட்லையும் ப்ரொடக்ஷன் ஒரு ஸ்டேட்லையும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் செலவு அதிகமாகும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அல்லது மார்க்கெட்டிங் இன்னொரு ஸ்டேட்ல இருந்ததுன்னா அப்போ இன்னும் செலவு அதிகமாகும். அதனால என்ன பண்ணணும்னா எந்த இடம் எந்த பிளேஸ் அப்படிங்கிறத அந்த பிஸ்னஸ் பிளேஸ் வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸுக்காக சுமார் இன்வெஸ்ட்மெண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சிப்கோ அப்படின்னு இருக்கும். அல்லது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட் இந்த சிப்கோ அப்படிங்கிறது இது மாதிரி அல்லது எம்என்பிஏ அப்போ ஹவுசிங் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு இது மாதிரி இருக்கக்கூடிய எந்த பிளேஸில் நாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அல்லது சொந்த ஊர்லேயே இருக்கலாம். யார் பிஸ்னஸ் செய்கிறாங்களோ அவங்க சொந்த ஊரில் இருக்கலாம் அல்லது கவர்மெண்டால் வழங்கப்பட்ட பிளேஸில் இங்கே தான் பிஸ்னஸ் செய்யணும்னு கவர்மெண்ட்டில் இடஒதுக்கி கொடுத்துருந்தா அந்த பிளேஸில் அல்லது மார்க்கெட்டிங் எங்கே செய்கிறோமோ அதே பிளேஸில் நியரஸ்டாக அல்லது தொழிலாளர்களுக்காக எங்கே லேபர்ஸ் கிடைக்கிறாங்க அல்லது எங்கே ரா மெட்டீரியல் கிடைக்கிது அதுக்கு தகுந்த மாதிரி பிளேஸில் நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி வசதிஸ் கவர்மெண்ட்ல செஞ்சு கொடுத்து இந்த வசதிகள் செஞ்சு இந்த பிஸ்னஸ் செய்ய அது மாதிரி ஏன்னா இடத்த வந்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் டிசிஷன் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். அப்ப நாம கேபிட்டல் வந்து எப்படி செலக்ட் பண்றோம் கேபிட்டல் ஓன் கேபிட்டலா இருக்கிறதா சொந்த இன்வெஸ்ட்மெண்டா அல்லது ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வாங்குறோமா அல்லது ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து வாங்குறோமா பேங்க்ல இருந்து வாங்குறோமா அல்லது ஃபைனான்ஸ்ல இருந்து வாங்குறோமா அல்லது கவர்மெண்ட் கிட்ட இருந்து பிஸ்னஸுக்குன்னு வாங்குறோமா எந்த விதத்தில் அந்த ஃபைனான்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அந்த கேபிட்டலுங்கிறது எந்த விதத்தில் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் செய்யக்கூடியதை கையகப்படுத்த அந்த ப்ரொடக்ஷன் வந்து மேனுஃபேக்சரிங் நமக்கு என்ன செய்கிறது ப்ரொடக்ஷன் செய்கிறதுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் ஓல்டு மெத்தேடா நியூ மெத்தேடா அல்லது ஏதாவது ஃபாரின் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோமா நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத அதுக்கு ஏதாவது ஃபாரின் ஹெல்ப் பண்ணுதா ஜெர்மனி தொழில்நுட்பம் ஜப்பான் தொழில்நுட்பம் அவங்களோட டெக்னாலஜி அது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் செய்கிறோமா அப்படிங்கிறது ஏன்னா ப்ரொடக்ஷனுக்கு என்ன மெத்தேடை யூஸ் பண்ணுறாங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் திட்ட அறிக்கை அந்த நாம் செய்யக்கூடிய பிஸ்னஸுக்கு திட்ட அறிக்கை தயாரிக்கணும். அப்போ மேக்ஸிமம் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணணும் எவ்வளவு ப்ரொடக்ஷன் செய்யும் எவ்வளவு சேல்ஸ் செய்யும் இதுக்காக என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்போ இதுக்கு பேங்க்ல இருந்து லோன் வாங்குறோம் கேஷ் வாங்குறோம் அல்லது ஃபைனான்ஸ் லோன் வாங்குறதுன்னு நமக்கு வந்து ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம். அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் பேங்க் லோன் அலாட்மெண்ட் செய்யும். அப்போ லோனுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஏன்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வச்சு தான் நம்ம வரவு செலவு இது இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ் கரெக்டாக நடக்கும். அப்போ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு தயார் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ். அப்போ இந்த பிஸ்னஸில் என்ன டெக்னிக்கில் யூஸ் பண்ணுறோம் தொழில்நுட்பங்களை என்னென்ன யூஸ் பண்ணுறோம் ரா மெட்டீரியல் வந்து
கிடைக்க கூடியது என்ன, ப்ரொடக்ஷன் செய்ய கூடியது எந்த மெத்தட், அல்லது இதுக்கு வாட்டர் அல்லது மின் சப்ளை பவர் சப்ளை எல்லாம் எப்படி கிடைக்குது அப்படிங்கறத ஒன்னா ஃபுல்லா நிலக்கரிய வச்சு யூஸ் பண்றோமா, எலக்ட்ரிக் பவரை யூஸ் பண்றோமா, அல்லது ஹியூமன் பவரை யூஸ் பண்றோமா அப்படிங்கறது அந்த டெக்னிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்கனாமிக் ரீதியா பார்க்கையில ஒரு நிதி சார்ந்த வகையில இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா லேண்ட் இருக்கும், பில்டிங் இருக்கும், அல்லது ஃபேக்டரி இருக்கும், அல்லது மெஷினரிஸ் இருக்கும். இது மாதிரி இதுக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் யூஸ் பண்றோம், அல்லது வேஜஸ் சேலரி, அல்லது இது மாதிரி எக்ஸ்பென்சஸ் நடைமுறை செலவுகள் பிசினஸ் செய்யறதுக்காக இந்த செலவுகள் எல்லாம் எந்த விதத்துல இருக்கு, அப்ப அதை சமாளிக்கக்கூடிய வகையில. நெக்ஸ்ட் பினான்சியல் ரீதியா என்னன்னு இருக்கு. பினான்சியல் ரீதினா பிசினஸ் நம்ம செய்யணும்னா லிக்யூட் கேஷ்ங்கிறது ஒரு மினிமம் கேஷ் பிசினஸ்ல வச்சிருக்கணும், மீதி எல்லாமே பேங்க் டிரான்சாக்ஷன் மூலமா நடந்தாலும் ரெடி கேஷ் இருக்கு. அப்ப அந்த பினான்சியல் ரீதியா பார்க்கையில எவ்வளவு நிர்வாகத்திற்காக வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத பினான்சியல் ரீதியாக. நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ரீதியாக, அப்ப நிர்வாக திறமை அதிக இருக்கிறத வச்சு சிறப்பான நிர்வாகம் செய்யக்கூடியது யார், நிர்வாகத்துல வைக்கிறது, மேனேஜ்மெண்ட் செய்யறதுக்கு நாமளா இருக்கிறதா, அல்லது தனி பர்சன் நியமிக்கிறதா அப்படிங்கறத நிர்வாகத்தை செயல்படுத்தக்கூடிய வகையில. நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் அப்படின்னா டெம்பரவரியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம்னா டெம்பரவரியா ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் பார்க்கணும். அப்போ ப்ரொடக்ஷன் செய்யற தொடங்கிறதுக்கு முன்னாடி டெம்பரவரியா ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு இந்த பொருள் ப்ரொடக்ஷன் செய்யறோம் அப்படின்னு அது முனிசிபாலிட்டியிலேயே இருக்கலாம். அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு மினிமம் 6 மந்த்துக்குள்ள அதை வந்து ரெகுலர் பண்ணிக்கணும், 6 மந்த்துக்குள்ள அதை வந்து ரெனியூ செஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர் பர்மனண்டா ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், அப்ப பிசினஸ் ப்ரொடக்ஷன் செய்ய தொடங்குறதுக்கு பிறகு நிரந்தர பதிவு சான்றிதழ் பர்மனண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கம்பெனி ஆக்ட் படி அல்லது பிசினஸ் ரூல்ஸ் படி என்ன பண்ணணும், பர்மனண்டா ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு சர்டிபிகேட் இது பண்ணணும். நெக்ஸ்ட் லைசன்ஸ், அப்ப சட்டபூர்வமான நாம் செய்யக்கூடிய பிசினஸுக்கு முறையான அங்கீகாரம் லைசன்ஸ் அனுமதியாக செய்யணும், ஏன்னா அதனால மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத கூடாத வகையில, அல்லது சட்டத்துக்கு புறம்பான பிசினஸ் எதுவும் செய்யாமல் இருக்கிறதுனால சட்டபூர்வமான லைசன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் பவர் கனெக்டட், அப்ப இந்த பிசினஸ் செய்யறதுக்கு பவர் கனெக்டட் எந்த விதத்துல, அப்ப மாநில மின் இணைப்பில் இருந்து அப்ப நமக்கு மின் இணைப்புக்கு அப்ளை பண்ணி அதன் முறையாக பெறணும். அடுத்தது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி ஃபைனான்ஸ், இத்தனை ஃபங்க்ஷனும் செய்யறதுக்கு என்ன லாஸ்டாகவும் தருமோ ஃபைனான்ஸுங்கிறது இம்பார்ட்டண்டாக இருக்கு. அப்போ அந்த ஃபைனான்ஸ் வந்து எந்த விதத்தில் நமக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, ஃபைனான்ஸ் எந்த விதத்தில் அரேஞ்ச் பண்ணுறோம், அப்போ அந்த ஃபைனான்ஸ் வந்து செலக்ட் பண்ணக்கூடியது ஏற்கனவே அந்த ஃபைனான்ஸுங்கிறது பார்த்துருக்கோம். அந்த ஃபைனான்ஸ் வந்து பிஸ்னஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ பிஸ்னஸ் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா ஸ்டெப் ஸ்டெப்ஸாக இதெல்லாம் செலக்ட் பண்ணணும், இதெல்லாம் பெஸ்ட்டாக முடிஞ்சாலும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும்.